கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தினபடியினாலே அவரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கடந்த வருடம் லாக்டவுனிலே எடின்பரோ மினிஸ்ட்ரீஸில் இருந்து வந்த அனைத்து ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸிலும் கலந்து கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டோம். கடந்த வருடம் May 24 அன்று பாஸ்டர் 24 மணி நேரத்தில் ஒரு அற்புதம் என்ற தலைப்பில் பேசினார்கள். அதிலே உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக 24 மணி நேரத்தில் ஒரு அற்புதம் நடைபெறும் என்று சொன்னார்கள். எனது மகளுக்கு 2017 திருமணம் முடிந்தது. 2019 ஒரு குழந்தை வேண்டுமென்று அவர்கள் எண்ணின பொழுது டாக்டரிடத்திலே சென்ற பொழுது அவளுடைய கற்பப்பை முழுவதும் நீர்க்கட்டிகளால் நிறைந்திருந்ததனால் அவளுக்கு அநேக ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படும், அதன் பின்பாக தான் அவள் ஒரு கற்பம் தரிக்க முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். இது நடந்தது February 2020. மே மாதத்திலே பாஸ்டர் அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு நான் எனது விசுவாசத்தை ஒரு டைரியிலே எழுதி வைத்தேன். அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், அந்த விசுவாசத்தை நீங்கள் எழுதி வைத்து செயல்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் எனது டைரியிலே எனது மகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஒரு குழந்தையை தருவார், அடுத்த வருடம் இதே நேரத்திலே நான் குரோம்பட் சபையில் வந்து என் பேர குழந்தையோடு சாட்சி சொல்வேன் என்று பொருத்தனை செய்து நான் ஜெபித்தேன். என்ன ஆச்சரியம், July 2 என்னுடைய மகள் டெஸ்ட் செய்யும் பொழுது அவள் கற்பம் தரித்திருந்தாள். அவள் வைத்தியரிடத்தில் போகும் பொழுது அவள் கன்சீவான டைம் வந்து சுமார் 24 அல்லது 25 மே மாதம் என்று சொன்னார்கள். டாக்டர்கள் அவளுடைய ஸ்கேனை பார்க்கும் பொழுது பிரமித்தார்கள். ஏனென்றால் அவளுடைய கற்பப்பையில் எந்த விதமான நீர்க்கட்டிகளும் அந்த சமயத்தில் இருக்கவில்லை. கர்த்தர் ஒரு அற்புதமான குழந்தையை எங்களுக்கு February 5, 2021 தந்தால் அவளுக்கு நாங்கள் கியாரா அடா மிரக்கல் என்று பெயர் சூட்டியுள்ளோம். கர்த்தர் செய்த பெரிய அற்புதத்திற்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார்.